ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் மாலா சுந்தர் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது இரும்பு தோசைக்கல்லில் எப்படி சீஸ்னிங் பண்ணுறது அதாவது எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டி வரும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இரும்பு பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம வாங்கியிருக்க நியூ இரும்பு கால் வந்து இந்த கேஸ்க்கு மேலே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப ஃபுல் தோசை தாவாவுலேயும் ஆயில் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும் இப்போ இந்த தோசைக்கல் வந்து நல்லா சூடாகணும் இந்த தோசைக்கல்லிருந்து புகை வரணும் அவ்வளோ அளவுக்கு சூடு பண்ணணும் இந்த தோசைக்கல்லை நம்ம எப்போவுமே நம்ம நியூவாக தோசை இரும்புக்கல் கல் வாங்கினோன்னா அதை வந்து தான் அதில் வந்து தோசையோ சப்பாத்தியோ ஆம்லேட்டோ நம்மளால் செய்ய முடியும் பழக்கப்படுத்தாமல் நம்ம டேரக்டாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் மேக் பண்ணுற எதுவுமே வந்து கரெக்டாக வராது அது தோசையாக இருந்தாலும் சரி சப்பாத்தி ஆம்லேட் எதுவாக இருந்தாலும் அதில் நம்ம பண்ணும்போது பிஞ்சு பிஞ்சு வரும் இப்போ இந்த கல் பாருங்க ஒயிட்டாக இருந்தது இப்போ நடுவில் எல்லாம் ஹீட் ஆனதுனால லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இந்த கல் ஃபுல்லாமே இந்த மாதிரி கலரில் ஆகிரும் அவ்வளோ அளவுக்கு நம்ம சூடு பண்ணணும் இப்போ எவ்வளோ புகை வருது பாருங்க இந்த அளவுக்கு புகை வரணும் இப்போ திரும்பவும் ஒன்ஸ் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் ஃபுல்லாக இடத்துலையும் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஆனியன் ஆஃப் கட் பண்ணி இதில் வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் இந்த ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணும்போது தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி தோசைக்கல் மேலே நம்ம ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல்லில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அழுக்கெல்லாம் வந்து இந்த ஆனியனில் ஒட்டிக்கும் இந்த ஆனியனை வந்து அதனால் குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது வேஸ்ட்டு தான் பண்ண முடியும் நான் வந்து இந்த மாதிரி ஆனியனை ரெண்டு டைம் தோசை கல் மேலே போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூணு நாள் டைம் கூட பண்ணிக்கலாம் சீசனிங் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் அது மேலே வச்சுருங்க அந்த தோசைக்கல்லுக்கு மேலே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அந்த தோசைக்கல்லேருந்து புகை வரணும் நல்லா அந்த தோசைக்கல் வந்து ஒயிட்டாக இருக்கும் அது வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் சூடு பண்ணுங்கள் நல்லா தோசைக்கல்லேருந்து புகை வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதி ஆனியன் அதில் போட்டு நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து நான் ரெண்டு டைம் தான் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு டைம் கூட போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த தோசைக்கல்லுக்கு மேலே தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சு தோசைக்கல்லை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை செஞ்சு பார்க்கலாம் நல்லாவே உங்களுக்கு வந்து வரும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆனியனை வந்து ஃபுல்லாக ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ செகண்ட் பேட்ச் ஆனியனையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுமோ அதே மெத்தடில் ஃபஸ்ட்டு ஆயில் ஃபுல்லாக வந்து அந்த தோசைக்கல்லில் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆனியனையும் இதில் போட்டு ஃபுல்லாக இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இரும்பு தோசைக்கல்ல நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து அயன் சக்தி அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும் இரும்பு கல்ல நம்ம தோசை செய்யும்போது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் நான்ஸ்டிக் தவாவில் கிடைக்கிறத விட நல்ல கிறிஸ்பியாகவே கிடைக்கும் நான்ஸ்டிக் தவா வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தட்டிக் கோட்டிங் பொட்டான்சியல் ஆர்ம்ஃபுல் மெட்டீரியல் கோட்டிங் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பட் இரும்பு கல் வந்து நேச்சுரலாகவே நான்ஸ்டிக் தன்மையை கொண்டது இரும்பு கல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆயில் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இரும்புக்கல்லை பயன்படுத்தி நம்ம சமைக்கும்போது ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவும் அதனால் நம்ம குக் பண்ணுற எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குக் பண்ணி அதில் வைக்கிற ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு அதை வந்து ஹீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இரும்பு பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா அந்த இரும்பு பாத்திரம் பாத்தரோம் பல தலைமுறைகளுக்கு வந்து உழைக்கும் குழந்தை பருவத்திலேருந்து டீனேஜ் இந்த இடைப்பட்ட காலங்களில் அவங்களோட வளர்ச்சிக்கு அதிகமாக தேவையானது வந்து அயன் தான் இந்த அயன் சக்தி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இரும்பு பாத்திரத்தில் உணவை சமைச்சி தரும்போது அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதையும் ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த தோசைக்கல் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு சீசனிங் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு இப்போ ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு இந்த தோசைக்கல்லை வைப் பண்ணிட்டு இதுக்கு மேலே தோசை வந்து இப்போ நம்ம மேக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஊத்துற தோசை வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்ற போகிறேன் அப்போ தான் வந்து தோசை சரியாக வரலன்னா கூட அதை ஈஸியாக நம்மளால் டிஸ்கார்ட் பண்ண முடியும் எப்படி வர போகுதுன்னு தெரியல இப்போ தோசை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியுது இப்போ திருப்பி விட்டுக்கலாம் தோசை வந்து வருமோ வராதோன்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன் பட் நல்லாவே வந்து வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு மேக் பண்ணுற தோசை வந்து தின்னாக ஊற்றி பார்க்கலாம் ஓகே நல்லாவே வந்துருச்சு பட் லைட்டாக தீஞ்சிருச்சு இப்போ இந்த கல் மேலே தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு வைப் பண்ணி விட்டுக்கிறேன் அதை இப்போ இதில் தின்னா பேப்பர் தோசை மேக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லை நம்ம சீஸ்னிங் பண்ணும்போது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு சீஸ்னிங் பண்ணணும் அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்போ தான் வந்து தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்றும் போது ஒட்டாமல் வரும் இப்போ இது வந்து நல்லா செவந்துருச்சு நம்ம இதை திருப்பி பார்க்கலாம் இதுவுமே வந்து ஒட்டாமல் வந்துருச்சு இது வந்து ஃபஸ்ட்டு ஊற்றுனதை விட சூப்பராக வந்திருக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நார்மலான ஒரு தோசை மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு தின்னாதான் ஊற்றணும் இந்த டைமு அதுவுமே வந்து நல்லாவே வந்துருச்சு இப்போ தேர்டாக மேக் பண்ணுற தோசை கீ ரோஸ்டட் தோசை வந்து ட்ரை பண்ண போகிறேன் இது எப்படி வரும்னு தெரியல நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை டைம் ஊற்றுனது எதுவுமே ஸ்டிக்காகவே இல்லை நல்லாவே வந்து வந்துருச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கலாம் வாவ் கீ ரோஸ்ட் தோசை வந்து சூப்பராக வந்திருக்கு பார்க்கும்போதே பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிட்ணும் போல் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது சாப்பிட முடியாது நம்ம ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி எப்படி ரெண்டு மூணு டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இதில் தோசை ஊற்றும் போதும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தோசையை வந்து வேஸ்ட்டு பண்ணிடுங்க ஆனியன் எடுக்காத கொஞ்ச நஞ்ச டஸ்ட்டையும் வந்து நம்ம இதில் தோசை மேக் பண்ணும்போது அந்த தோசையில் வந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தோசையை வந்து வேஸ்ட்டு பண்ணிடுங்க எங்கள் வீட்டாண்டை வந்து நிறைய மங்கி வரும் அந்த மங்கிக்கு வந்து இந்த தோசையை வச்சிருவேன் நெக்ஸ்ட்டு மேக் பண்ணுற தோசையை கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் இந்த தோசை பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த தோசை வந்து செம கிறிஸ்பியாக இருக்குது கையில் டச் பண்ணும்போதே அப்படியே உடையிற மாதிரி இருக்குது நான் இதை உங்களுக்கு வந்து உடைச்சுமே காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ ஈஸியாக உடையுதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபோர்த்து கீ ரோஸ்ட் தோசை இது வந்து நான் சாப்பிட்றதுக்காக மேக் பண்ணது இப்போ நான் இந்த தோசையை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த தோசையோட சவுண்டு வச்சே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த தோசை பாருங்கள் எல்லா இடத்துலையுமே எவ்வளோ ஈவனாக லைட்டு கோல்டன் பிரவுன் கலரில் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஈவன் நம்ம நான்ஸ்டிக் தவாவில் செய்யும் போது கூட இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து கண்டிப்பாக வராது நம்ம இரும்பு தவாவில் செய்யும் போது எவ்வளோ கிறிஸ்பியாக ஈவன் கலரில் வந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க நம்ம கரெக்டான முறையில் சீசனிங் பண்ணோன்னா இந்த இரும்பு கல்லில் எல்லா விதமான தோசையுமே மேக் பண்ண முடியும் ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டராக நான்ஸ்டிக் தவை விட டேஸ்டியாக கிறிஸ்பியாக வந்து பண்ண முடியும் இப்போ நம்ம இதில் ஆம்லேட் வந்து மேக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இரும்புக்கல் வந்து ப்ராப்பராக சீஸ்னிங் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத ஆம்லேட் போட்டே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இந்த ஆம்லேட் போட்டதுக்கப்புறம் நமக்கு கல்லில் ஆம்லேட் ஓட்டாமல் வந்தாலே சீஸ்னிங் கரெக்டாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஆம்லேட்டுக்கு மேலே லைட்டாக வந்து நான் சால்ட்டு போட்டுட்ருக்கேன் பட் இந்த ஸ்மோக்கியில் வந்து நான் சால்ட் போ போடுறதே உங்களுக்கு வந்து தெரியலை கேமராவில் இப்போ வந்து மிளகு ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நல்லாவே தெரியும் இப்போ நமக்கு இந்த ஆம்லெட் வந்து ஒன் சைடு நல்லாவே பாயில் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கலாம் ஒட்டாமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி வந்து ஆம்லெட் கடையில் விடும்போதே தெரியுது எந்த இடத்துலையும் ஸ்டிக்கி ஆகலைன்னு சொல்லிவிட்டு லூஸாக தான் இருக்குது பாருங்க ஈஸியாக வந்து ஆம்லேட் ஒட்டாமல் வந்துருச்சு அப்போ நமக்கு கல் வந்து நல்லா பழகிருச்சு நல்ல சீசனிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது இரும்பு கல்லை ப்ராப்பரான மெத்தடில் சீஸ்னிங் பண்ணி அதாவது பழக்கப்படுத்தி அதில் எப்படி நார்மல் தோசை பேப்பர் தோசை கீ ரோஸ்ட் தோசை ஆம்லெட் இதெல்லாம் ஒட்டாமல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய் பாய்